மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற சூப்பரான ஒரு சாம்சங்கோட போனை பத்தி பார்க்கலாம். சாம்சங் அப்படின்ற ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஒரு ஸ்மார்ட் போன் தான் அப்படி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட பில்டு குவாலிட்டிலையும் சரி, அவங்க டிஸ்பிளேலையும் சரி, அவங்க கேமரா கிளாரிட்டியும் எந்த போனாலையும் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி சாம்சங் போனுக்கு இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்மார்ட் போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி S20 Plus, அப்புறம் பார்த்தீங்கன்னா S20 Ultra. இது மூணுமே பார்த்தீங்கன்னா 120Hz டிஸ்பிளே ரேஞ்சில் தான் வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன, என்ன விலையில் இந்த ஃபோன் வருது அப்படின்றத ஃபுல்லாக நமக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க போய் பார்க்கலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி S20 Ultra இந்த ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 6.9 inches கொண்ட ஒரு QHD டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு 2X டிஸ்பிளே தான், ஒரு செம்ம கிளாரிட்டியான QHD டிஸ்பிளே, சும்மா தாறு மாற உங்களுக்கு இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா 511 PPI கொடுத்துருக்காங்க. ஹை பிக்சல் டென்சிட்டி தான் பிக்சல் கவுண்டில் இது கொடுத்துருக்காங்க. இந்த கேலக்ஸி S20 Ultra வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 RAM வேரியண்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது 12 GB RAMு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16 GB RAM அவங்களுக்கு வருது. ரெண்டு வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா LPDDR5 அப்படின்ற RAM வேரியண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 128 GB இருந்து 256 GB இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 512 GB வரைக்கும் உங்களுக்கு இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா LTE மோடும் இருக்குது, 5G வேரியண்ட்டும் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. அது பேட்ரி ஹெவியான பம்பர்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க, 5000mAh பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. அது சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 watts, அதாவது 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 166x76x8.8 வருது இந்த ஃபோனு. 220 gram இந்த ஃபோனோட வெயிட் இருக்குது. 5G வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 222 gram வெயிட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதில் என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா சும்மா தாறு மாறாக 108 MP சென்சர் கொடுத்துருக்காங்க. OF 1.8 இதில் OIS PIDF எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. அடுத்து ஒரு 48 MP டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. F3.5 அப்பாச்சரில் தாறு மாறா. இதில் ஒரு ஹைலைட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x zoom. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெசல்யூஷன் ஜூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 100x வரைக்கும் கொடுத்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா அப்படி பார்த்தீங்கன்னா 40 MP கொண்ட ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. F2.2 அப்பாச்சரில் இது என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கூடிய விரைவில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது குளோபலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இந்த ஃபோனை. இது வந்து கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1440x3200 Android 10 தான் வருது வரப்போகுது இந்த ஃபோனு. அடுத்து இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நம்ம எல்லா ஃபீச்சருமே பார்த்துட்டோம். அடுத்து இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 99,800 rupees இந்த ஃபோனு மார்க்கெட்டுக்கு இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கூடிய விரைவில் இந்தியா மார்ச் 15 இந்தியாவில் லான்ச் ஆகணும் எதிர்பார்க்கலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி S20 Ultra எப்படி இருக்குன்றதா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்றது. அடுத்த நல்ல விட சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.